இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா HbA1C டெஸ்ட்டை பற்றி இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த டெஸ்ட் யாருக்கு பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுகர் இருக்காங்கிற கண்டுபிடிக்கிறக்காகவும், சுகர் உள்ள நோயாளிகளுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறக்காக அந்த டெஸ்ட்டை பொதுவாக பார்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, சுகர் உள்ள நோயாளிகள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டாக்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஐயோ சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா டாக்டர் திட்டிப்படுவான்னு சொல்லிட்டு 2-3 நாளைக்கு ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இல்லைன்னா அந்த டைமில் வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு போய் டாக்டரை பார்ப்பாங்க. ஆனால் டாக்டர் வந்து இந்த HbA1C டெஸ்ட்டு மூலம் அவங்களுக்கு கடந்த 3 மாதத்தில் எப்படி சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்காங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த டெஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுது முதல்ல பார்த்துருவோம். நம்ம ரத்த குழாயில் வந்து RBCன்னு சொல்ல ரத்த சிவப்பணுக்கள் இருக்கும். இந்த ரத்த சிவப்பணுக்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை வந்து உடம்புல எல்லா பகுதியும் கொண்டு போகிறது இதோட வேலை. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுப்பொருட்களில் கார்போஹைட்ரேட் இருக்கும். இது டைஜஷன் ஆகி கடைசியாக குளுக்கோஸுங்கிற சிம்பிள் மாலிகுலா மாதிரி ரத்தத்தில் கலக்கும். குறிப்பிட்ட சதவீத குளுக்கோஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹீமோக்ளோபினோட இணைந்து ரத்தத்தில் கலந்துருக்கும். இதை எத்தனை சதவீதம் நார்மலாக கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5.7% கீழே தான் கலந்துருக்கும். இது 5.7% மேலே கலந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு சுகர் இருக்கிறத டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த HbA1C அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் டைப்பில் வந்து 3 டைப் இருக்குது சொல்லுவாங்க. ஒன்று A1, A2 அண்டு F டைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த குளுக்கோஸ் ஆனது இந்த HbA1-ஓட இணையும் போது அதைத்தான் நம்ம கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின் சொல்லுவோம். இதைத்தான் நம்ம HbA1Cன்னு சொல்லுவோம். இதோட நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5.7% கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே 5.7%லேருந்து 6.4% வரை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்கிற சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே 6.5 இருக்குது இல்லை 6.5 மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க டாக்டர்ஸ். சரி, இந்த கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின் லெவல் ரத்தத்தில் அதிகமாக இருந்தால் என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ரத்த சிவப்பணுக்களோட மெம்பரைனை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். இதனால் வந்து எல்லா செல்களும் இணைந்து வந்து உங்களுக்கு த்ராம்போசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் உருவாகும். இதனால் ரத்த குழாய்களை வந்து அடைப்பு ஏற்படும். இதனால் வாதம் ஏற்படலாம், ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம், டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்கிற காலில் வந்து நரம்புகள் பாதிக்கப்படலாம், நெஃப்ரோபதின்னு சொல்ல கிட்னி டேமேஜ் ஆகலாம், கண் பாதிக்கப்படலாம். இப்படி பல விதமான டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்கிறனால இந்த HbA1Cயோட லெவலை வந்து நம்ம உடம்புலேருந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதாவது 7% கீழே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த டெஸ்ட்டு ஒரு நார்மலாக உள்ள மனுஷன் எப்போ எடுத்து பார்க்கலாம், உங்களுக்கு 45 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது. மேலே உங்களுக்கு உடல் பருமன் இருக்குது, செடன்ட்ரி லைஃப்னு சொல்கிற உடல் உழைப்பு இல்லாதவங்க இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னா இந்த டெஸ்ட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த டெஸ்ட்டு எப்போ பண்ணால் பார்க்கக்கூடாதுன்னு முதல்ல பார்த்துருவோம். ரீசெண்டாக பிளட் டொனேஷன் பண்ணியிருக்கீங்க, பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரத்த சோகை இருக்குது, நீங்கள் 2nd to 3rd trimester ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க, உங்களுக்கு சிக்கிள் செல் டிசீஸ் இல்லை டிசீஸ் ஏதாச்சும் இருக்குன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டு எதுவும் பார்க்குறது நல்ல விஷயம் இல்லை. உங்களுக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்குது, அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி, மேலே உங்களுக்கு கல்லீரலில் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு கிட்னியில் டேமேஜ் இருந்தால் கூட இந்த டெஸ்ட் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால இந்த மாதிரி டிசீஸ் கண்டிஷன் உள்ளவங்க இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கக்கூடாது. இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் ஃபாஸ்டிங்கில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, சாப்பிட்ட பிறகு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டே டைமில் எப்போ வேணால் இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்குன்னா 1 வருஷத்துக்கு 2 தடவை இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். கண்ட்ரோல்லாமல் இருக்குன்னா 1 வருஷத்துக்கு 2 to 5 times வரை இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு சுகர் இல்லைன்னா 45 வயசுக்கு மேலே உள்ள யார் வேணாலும் இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் போய் HbA1C டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க, அப்போ உங்களுக்கு 5.7% கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சுகர் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இருந்தாலும் நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு 1 தடவை இந்த டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இதுவே 5.7% to 6.4% இடையில இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ்னு சொல்கிற சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால நீங்கள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் மூலமாக பழைய நிலைமைக்கு இங்கே கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. இதுவே உங்களுக்கு 6.5% to 6.5% மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் சுகர் மாத்திரை எடுக்க வேண்டிய நிலைமை வரும். இதுவே உங்களுக்கு 8க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 7% கீழே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் போன்ற பலவிதமான பக்க விளைவுகள் ஏற்படாமல் உங்களால் தடுக்க முடியும். சுகர் வந்த பிறகு இதுக்கு என்ன தீர்வு பார்க்கலாம், இதுக்கு என்னென்ன மெடிசன் சாப்பிட்லாங்கிற அலசி ஆராயிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சின்ன டெஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து பெரிய பெரிய வியாதி வராமல் நம்ம தற்காத்துக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.